வணக்கம், வெல்கம் டு எ ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ். நாகை நிம்மிஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஷார்ட் டெமோ, சுவையான சமையல். இன்றைக்கி ஒரு சைடிஷ்ஷு, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் எடுக்கும். சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சைடிஷ்ஷு. பருப்பு வேக வைக்க வேண்டாம், புளி கரைக்க வேண்டாம், குருமாவும் இல்லாமல் சாம்பாரும் இல்லாமல் ஒரு சுவையோடு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். யார் விருந்தாடி வந்தாலும் நமக்கே அவசரத்துக்கு சட்டுனி செய்துடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும், செய்து பாருங்கள். இன்றைக்கி மீடியம் சைஸில் 3 வெங்காயம், 3 தக்காளி எடுத்துகிட்டு 4 வகைண்டுட்டு அதை குறுக்க ஸ்லைஸ் பண்ணிக்க, மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு புதினா, மல்லி, கருவேப்பிலை கையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் தேங்காயில் தான் நான் எடுப்பேன். 2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துட்டு புதினா சேர்த்துட்டு தாளித்தா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நறுக்கிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச், அந்த கோல்டன் கலர் மாறும் இல்லையா, அந்த பொன் நிறம் வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. இப்போ வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள், அதை காலி பெருங்காய டப்பாவில் மஞ்சள் தூள்சி போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா ரெண்டுமே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது, இதெல்லாம் பைண்டாகிற அளவுக்கு இருந்தால் போதும். மூடி வைங்க. இதே மாதிரி 2 தடவை இல்லை 3 தடவை மூடி வச்சு, அதாவது 1 நிமிஷம் மூடி வைங்க, அப்புறம் திறந்து கலருங்க. திரும்பவும் மூடி வைங்க. இப்போ அந்த ஈரத்தில், அதாவது தக்காளியில் ஈரம் இருக்கும் இல்லையா, அது வெங்காய ஈரமும் தக்காளியும் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், அதாவது 400 ml, 1 டம்ளர் 200 ml, 400 ml டம்ளர் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மூடி வச்சு கொதிக்கிற இடத்துல நம்ம எண்ணெய் அரைச்சிட்டு வந்துடலாம். பொட்டுக்கல்லோ சின்ன கப்பு, தனியா, இஞ்சி துண்டு, உப்பு, 8 சிகப்பு மிளகாய், கொஞ்சம் தேங்காய் பத்தை, இதுதான். இது எல்லாமே கரகரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், திப்பி திப்பியாக அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரியணும். இது எல்லாம் நைஸாக இருந்தாலும் தேங்காய் கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரிஞ்சால் அந்த குருமா டைப்பில், இந்த ஹோட்டல் டைப்பில் ஒரு நல்லா சேஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே பாங்க, அரைச்சதுக்குள்ளே வெந்துருச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுதை கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துட்டு, இப்போ பொட்டுக்கல்ல தான் நம்ம திக்னஸ்க்கு, பைனிக்கு, கிரேவிக்கு, அதை கிரேவி கொடுக்கறதுக்கு எல்லாமே அதுதான். ஸோ அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து எப்படி எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இப்போ உப்பு நம்ம அதை அரைக்கும் போது நம்ம சேர்த்தாச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி உப்பு காரம் பத்துதான். இப்போ காரம் இல்லைன்னா கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க, இது என்ஹான்ஸ் பண்ணும், அந்த டேஸ்ட்டை எடுத்துக்காட்டும். இப்போ கொதிக்கும் போது இந்த பொட்டுக்கல்லை சேர்த்துக்கோம் இல்லையா, அப்போ அப்படியே அந்த கிரேவி வந்து அப்படியே குழைவாக நம்ம பருப்பில் செய்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வரும்பொழுது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-5 நிமிஷம் அதுலேயே இருக்கணும். கடாயிலே இருந்துன்னா அந்த திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான், நமக்கு சிம்பிளாக ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எண்ணெயில் வதக்கினேன், அதுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி மூழ்க வச்சு இந்த வெங்காயம் தக்காளி கொதிக்க வச்சு விட இதை ப்ராசஸ் பண்ணலாம். எண்ணெயே வேணாம் நினைக்கிறவங்களுக்கு நான் இன்றைக்கி மினி இட்லி கூட இதை செய்த இந்த கிரேவி, அதாவது இந்த இதான் குருமான் தான் நாங்கள் சொல்வோம், இந்த குருமாவை சேர்த்து நாங்கள் தான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். இதுமாரி நெய் விடுவோம், சாம்பாராக இருந்தால் கலப்பாக இருந்தால் நெய் விடலாம். இது குருமான்றதால நான் நெய் விடலை. அப்படியே பிளெயினாக சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியது. இப்போ வெளியூர் போயிட்டு வரோம், இல்லை யாரோ கெஸ்ட்டு வராங்க, என்ன பண்ணுறதுனா டக்குன்னு வெங்காயம் தக்காளி நம்ம நிச்சயமாக இல்லாமல் இருக்காது நம்ம வீட்டில், இது மாதிரி செய்து அசத்திடலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வகை செய்யலாம், செய்து கொடுக்குற பாருங்கள். நன்றி.